கேட்டு கேளாமலும் பார்த்து பாராமலும் கேட்டு கேளாமலும் பார்த்து பாராமலும் இறை வார்த்தை உமதானாம் வழி விழுந்த விதையாகும் அது பறவைகள் இணையாகும் அது பயனற்ற விதையாகும் அது பறவைகள் இணையாகும் அது பயனற்ற விதையாகும் அவரின் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் நமது கவலையால் உடல் நல குறைவால் தோல்வியால் பயத்தால் மன உளைச்சலால் கண்ணீரால் நம் சக்தியெல்லாம் கீழே விழுகிற போதெல்லாம் சந்திப்பு நிகழுதமாயின் சந்திப்பு நிகழுதமா சந்திப்பு நிகழுதமா சிலுவைக்கு வழிவிடுங்கள். சிலுவைதான் சுமந்த பாவையிலே சந்திப்பு நிகழுதமா தாயின் சந்திப்பு நிகழுதமா கண்டு
பாதையில் ஐந்தாம் நிலை. சீடன் ஊரைச் சேர்ந்த சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கின்றார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜெபிக்கிறவன் செயலில் இறங்குவான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீடன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். சாதாரண குறு விவசாயி, ஆனால் அவன் படை வீரர்கள் கேட்டவுடனேயே துன்பத்தில் இருக்கும் இயேசுவுக்கு உதவ முன் வந்தார் என்றால் அவர் நல்ல குணங்களை கொண்டிருந்திருப்பார் என்றே நமக்கு தெரிகிறது. அந்த நல்ல குணம், அதிலும் உதவி செய்யும் குணம், இறை பயம்,
ஆன்மீகம்தான் சீமோனை செயலுக்கு இட்டு சென்றுள்ளது, இயேசுவுக்கு உதவி செய்ய வைத்துள்ளது. பல நேரங்களில் ஜெபிக்கிற சில பேர் உதவி செய்வதில்லை, இதுவும் உண்மைதான். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின் படி செயல்களில் செயல்படுபவர்களே விண்ணரசுக்குள் செல்வர். பாதையில் ஆறாம் நிலை, வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். இதை இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜெபம் நமக்கு தைரியத்தை தரும். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்த போக்கு நின்று போயிற்று. இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். சில செயலை செய்வதற்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் வருவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அத்தனை ஆண்கள், கொக்கரிக்கும் படை வீரர்கள், பதற்றமாய் இருக்கும் எருசலேம் வீதி, பிலாத்துவின் அரசாணை, யூத தலைவர்கள் என அவ்வளவு பேர்கள் நடுவில் இருந்து ஒற்றை பெண்ணாய் ஓடி வந்து சிலுவையை சுமந்து செல்லும் இயேசுவின் முகத்தில் வழிந்தோடும் இரத்தத்தை துடைக்க வெரோனிகாள் என்னும் பெண் ஒருத்தி முன் வந்தாள். முகத்தை துடைத்தாள் என்றால் அது எப்படி முடிந்தது? இந்த செயலை வீரமுள்ள செயல் என்றே சொல்லலாம். இந்த செயலை செய்வதற்கு தைரியம் வேண்டும். ஜெபிப்பதை மறந்துவிட்டால் பாவத்தில் எளிதாய் விழுவோம். அதன் பின்பு அவர் தம் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க உங்களால் இயலவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான்,
ஆனால் உங்கள் உடல் வலுவற்றது, எனவே சோதனையில் விழாமல் இருக்க விழித்திருந்து இறைவனிடம் ஜெபியுங்கள் என்றார். என்ன செய்வது, கடவுளின் மகனாக நான் இருந்தாலும் எனக்கே இப்பொழுது ஆற்றல் தேவைப்படுகிறது. காரணம், நான் சுமப்பது என்னுடைய சிலுவையா இருந்தாலும் அந்த சிலுவையின் பாரம் என்னவோ உலகத்தார் உங்கள் அனைவரின் பாவங்களின் பாரம்தானே. அதனால்தான் இதோ இரண்டாம் முறை கீழே விழுகின்றேன். சிலுவையை சுமக்கும் முன்பே நான் அதனுடைய சொல்லுண்ணா துன்பக்கிண்ணத்தை கெஸ்தமணி தோட்டத்தில் முன் சுவைத்தேன். அந்த தாங்க முடியாத சுமையை, சோதனையை சுமக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் என்னுடைய ஆற்றலால் மட்டும் முடியாது, என் தந்தையின் அருளும் தூய ஆவியாரின் துணையும் வேண்டினேன். பத்தாததுக்கு என்னோடு இருந்த சீடர்களையும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க சொன்னேன். எங்கள் பாவங்களின் பலவினால் கீழே விழுந்த இயேசுவே, நாங்கள் அதிகமாய் ஜெபம் செய்து அந்த ஜெபத்தினால் அருளையும் ஆற்றலையும் பெற்று இனி அதிகம் பாவத்திலும் சோதனையிலும் பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டன என்றார்.
அன்பினால் யாரும் அழமாட்டார்கள். அதனால் தான் இயேசுவும் பரிசேயரான தீமோனை பார்த்து சொல்கிறார், இந்த பாவியான பெண் எந்த அளவுக்கு அழுதாரோ அவரின் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் மீது தம் அன்பை பொழிந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரின் பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்றார். இயேசுவின் திருப்பாடுகளின் நடுவே ஒரு ஆறுதலான நிகழ்வு.
இயேசுவின் பாடுகளின் பாதையில் 11 நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அழிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அடுத்தவர்களின் ஆணிகள் வழிகளை தந்தாலும் அவர்களுக்காக ஜெபிப்போம். துன்புறும் ஊழியரில் வரும் இந்த இறை வார்த்தை இறைவாக்கினர் 3 எசாயாவால் எழுதப்பட்டது. பல இறையியலாளர்கள் இந்த இறை வார்த்தை இறைமகன் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து எழுதப்பட்டுள்ளது என்பர். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க இயேசு தண்டிக்கப்பட்டார். இதைதான் நற்செய்தியாளர் யோவான், நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். நம் ஆண்டவரின் காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்னும் எசையாவின் உண்மை வார்த்தைகள் பாலை நிலத்தில் ஓசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறுவர் என்கிறார் நற்செய்தியாளர். சிலுவை அந்த கிராஸ்ல குறுக்கிட்டவர்கள் பலரும் நாம் பார்க்கின்றோம் விவிலியத்துல.
அன்னை மரியாள் குறுக்கெடுக்கின்றாள். இந்த ரட்சணிய பயணத்திலே அவள் குறுக்கெடு கிராஸ் பண்றாள். அதே போல யோவான் ஆண்டவனுடைய அன்பை அதிகமாக தன்னுடைய அவருடைய மார்பில் சாய்ந்து பருகியதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டவர்கள் வெரோனிக்காள், மகதலேன் மரியாள், சக்கேயோ, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இயேசுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டவர்கள். அவர்கள் இயேசுடைய அன்பையும் இயேசுடைய மன்னிப்பையும் அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். அதே போல யூதாஸ் காட்டி கொடுக்கின்றான், கெட்ட கள்ளன், அவனும் அதை கண்டிப்பாக அவன் அனுபவிக்கவில்லையே. இயேசுடைய வாழ்க்கையை குறுக்கீடு செய்தவர்கள் இவர்கள் எல்லோரும். ஆக அன்புக்குரியவர்களை நான் பார்ப்பது, இயேசுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டவர்கள் எல்லாம், நல்ல மனநிலையில் இருக்கின்றவர்கள் எல்லாம், இயேசுவின் பாடல்களில் பங்கு கொண்டவர்கள் எல்லாம், அவர்கள் தன்னுடைய அருளையும் அன்பையும் இயேசுடைய அன்பையும் சுவைத்து பருகி அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் யார் யார் சுயநலத்திற்காக பேராசைக்காக அவர்கள் ஆண்டவரத்தில் குறுக்கீடு செய்தார்களோ அவர்களுக்கு வாழ்வு கிட்டவில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அவனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக குறுக்கீடு செய்ய வேண்டாம். அப்படி கிராஸ் பண்ணும் பொழுதுதான் ஆண்டவருடைய மாட்சி, ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அன்னை மரியாளை வழியில்
நமது ஜெபத்தை கையளிப்போம். அவன் பரிந்துரை நம்மை காப்பாற்றும். அம்மா என்று நாம் எல்லோரும் அழைக்கும் வாக்கியத்தை கொடுத்தாள் இயேசு. பாருங்கள், எல்லா நிலைகளையும் தாண்டி வளர்ந்த இயேசு, எல்லா பணிகளையும் செய்து முடித்த இயேசு, தன் வானக தந்தை தமக்கு கொடுத்த எல்லா திருவுளத்தையும் நிறைவேற்றிய இயேசு, கடைசியில் தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு அதோடு மட்டும் நின்று விடாமல் தன் ஆன்மாவின் கடைசி ஜெபத்தை தன் தாய் மரியாவின் வழியாக. கடவுளின் தாய், இன்றும் இயேசுவை போலவே நாமும் நம் வாழ்வின் மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் கடைசியில் கொண்டு போய் சேர்க்கிற இடம் தாயின் அம்மாக்களின் மடியில் தானே. மகிழ்ச்சியான தருணத்திலும் துன்ப வேளைகளிலும் தாயின் மடியில் ஒரு கணம் படுத்தால் அந்த கணம் நமக்கு கிடைக்கும் நிம்மதி, ஆறுதல், திருப்தி மற்றும் இளைப்பாறுதலை யாராலும் வார்த்தையால் சொல்ல முடியாதல்லவா? எப்படி தாயால் நம் அம்மாக்களால் நம் எல்லோருடைய அவ்வளவு வலிகளையும் ஒரு நிமிடத்தில் தாங்கிக் கொண்டு நமக்கு நிம்மதியை ஆறுதலை தர முடிகிறது? காரணம், அம்மாக்கள் எல்லாம் நம் எல்லாருடைய வலிகளையும் அமைதியில் கடவுளிடம் ஒப்படைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், அம்மாக்களின் ஜபத்தை எந்த ஆண்டவனும் கட்டாயம் கேட்பான் என்று. அதோடு தாயின் ஜபத்துக்கு அதிக வலிமையுண்டு என்பதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்தான். அதனால்தான் என்னவோ, எவ்வளவு பெரிய ஜபமாயிருந்தாலும் எத்தனை புனிதர்களின் பெயரில் ஜபித்தாலும் எல்லா ஜபங்களும் இறுதியில் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்னும் மரியாளின் வழியாகத்தான் முடிவடைகிறது அல்லவா? ஜபிப்போம். எங்களுக்காய் மறித்த இயேசுவே, உம்மை போலவே எங்கள் வாழ்வின் துயரங்களையும் தேவைகளையும் உம் தாய் மரியாளின் வழியாக இறை தந்தையிடம் ஒப்படைக்கும் இவ்வேளையில் எங்கள் வாழ்வின் தேவைகளை உம் அன்னை மரியாளின் பரிந்துரையால் நிறைவு செய்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இறை பார்வனவாக.
பதினான்காம் நிலை, இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். மனிதர்கள் எல்லோரும் மரணிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் அந்த மரணத்தை தாண்டி இன்னொன்று உள்ளது. அதுதான் மனிதர்களை நிறைவான மற்றும் மண்ணுலக வாழ்க்கையை வெற்றியடைய செய்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதல். பிறந்தவர் வாழ்வதும், வாழ்ந்தவர் இறப்பதும், இறந்தவர் உயிர்த்தெழுவதும் தான் மனித வாழ்வின் நியதி. இதைத்தான் கிறிஸ்து போதித்தார். கிறிஸ்துவமும் போதிக்கிறது. இதனால்தான் கிறிஸ்துவமே வளர்ந்தது. உயிர்த்தெழுதலின் தான் முடிவடையும் என்று இது சாத்தியம் என்பதால் தான் இன்றும் நாம் நம்மிடையே வாழ்ந்த இறந்தவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். ஆம், உண்மைதான். நம் ஜபம் நம் அவர்களை உயிர்த்தெழச் செய்யும். இயேசுவை அடக்கம் செய்துவிட்ட பிறகு சீடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜபம்தானே. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் திருதாவை உயிர்த்தெழுவான் என்று சொன்ன நூற்றுவ தலைவனின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அது வல்லமை மிகுந்த ஜபம் தானே. அந்த ஜபம் தானே அவரின் மகனை உயிர்த்தெழச் செய்தது. ஆம், நம் நம்பிக்கை மிகுந்த ஜபங்கள் நம்மை நம் கஷ்டங்களில் இருந்து, வேதனைகளில் இருந்து, நோயில் இருந்து, தோள்களில் இருந்து, சோதனைகளில் இருந்தும் நம்மை உயிர்த்தெழச் செய்யும். காரணம், ஜபத்தின் வேலையே வாழ்வு தருவது. ஒரு நாள் இயேசுவை போல உயிர்த்தெழுவதற்கான புனித இடம். ஜபிப்போம். அமைதியில் நாம் வேண்டி வந்த அத்தனை ஜபங்களையும் ஆண்டவரின் திருப்பாதத்திலும் தூய லூர்தன்னை மரியாளின் திருவடியிலும் நம்பிக்கையோடு ஒப்படைப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் வேண்டிய இறையருளை நிறைவாய் தருவாராக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இணைப்பாருவனவாக. ஆமேன். சிலுவையில்